நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மூன்று மாதம் முழுவதும் கர்த்தரை தாங்கி நடத்தினார். எத்தனையோ சோதனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வந்த போதிலும், உலகம் முழுவதிலும் அச்சுறுத்தலான காரியங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்தி இந்த நான்காவது மாதத்தின் முதல் நாள் இந்த கால வேளையிலே அவருடைய சமூகத்திலே கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்துக்காய், புதிய மாதத்தின் முதல் நாள் இந்த கால வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடினால் நன்றி. இந்த நாளை காண செய்த தேவன், இந்த நாளிலிருந்து இந்த மாதம் முழுவதும் தகுப்பு நீர் எங்களோடு கொண்டு நடத்த போகிற எல்லா நல்ல வழிகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் மூடுவீர் ஆக. உம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாய் செய்வீர்கிற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத. உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளாகிய நானும் நாங்களும் திருப்தி ஆக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போதும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நமக்கு இந்த மாத்து தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை தியானித்து நாம் ஜெபிக்கும்படியாயிருக்கிற முதல் பாடலாக சியோன் கீதங்களில் 49வது பாடல். சியோன் கீதங்களில் 49வது பாடல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனை தன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனை தன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தலிந்து மாலாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தலிந்து மாலாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோட பாதுகாத்தன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோட பாதுகாத்தன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே என் சரே
என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே சரிசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே தாய்த்தல் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார் தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார் தாழ்த்தி என்னை அவர் கையே தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே தாழ்த்தி என்னை அவர் கையே தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதார் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதார் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன் இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் அல்லேலூயா இன்னொரு பாடலை கூட பாடுவோம் சியோன் கீதங்களில் 56வது பாடல் கத்தரை பாடி கத்தரை பாடியே போற்றிடுவோமே கருத்துடன் துதிப்போம் இனிய நாமம் அதை கடலின் ஆலம்போல் கருணையோடு இறக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே உலகம் முழுவதும் கொடிய வேதனையோடு கூட காணப்பட்டாலும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாதுகாப்பை தந்தார் பராமரித்தார் இம்மட்டும் தாங்கினார் இனியும் தாங்குகிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கத்தரை பாடியே போற்றிடுவோமே கருத்துடன் தோதிப்போம் இனிய நாமம் அதை கத்தரை பாடிய போற்றிடுவோமே கருத்துடன் தோதிப்போம் இனிய நாமம் அதை கடலின் ஆலம்போல் கருணையோடிரக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே கடலின் ஆலம்போல் கருணையோடிரக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே கொடுமையோ சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மாதிரிகளின் மீதே கொடுமையோ சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மாதிரிகளின் மீதே வேலனும் எவ்வேலைக்கும் எளியோர்க்கும் தீடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் வெண்ணிலுமானார்
வேலனும் எவேலைக்கும் எளியோர்க்கும் தீடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் வெண்ணிலமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமான கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க, போராட்டம் சோதனை நிந்தை அவமான கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க, தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. கல்லு முழுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வாருத்த, கல்லு முழுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வாருத்த, எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுள் செல்கிறார். எல்லை இல்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுள் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. சியோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சியோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோய். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோய். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. நாம் அவன் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த பாடலில் இந்த ரெண்டாம் சரணத்தையும் மூன்றாம் சரணத்தையும் திரும்பவுமாய் பாடப்போகிறோம். போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க, தேவகுமாரனின் விசுவாசத்திலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையில் கலக்கங்கள் நெருக்கங்களாக மதை வறுத்த, எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்லுகிறவராயிருக்கிறார். வருடத்தின் தொடக்கம் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மூன்று மாதமும் நாம் கடந்து வந்த பாதையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சோர்வுகள், பலவீனங்கள் இவையெல்லாம் வந்தபோதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார், நம்மை நடத்துகிறார், தொடர்ந்து நடத்துகிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். மூன்றாவது மாதத்தில் நம்மோடு கூட பிரவேசித்த அநேகர் நான்காவது மாதத்தின் முதல் நாள் இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறதை பார்க்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம்,
பலவீனத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் சமீபத்திலும் தூரத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, வி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போராட்டம் சோதனை நிந்தையாவமான கோரமாய் வந்து கிருபையில் நிலைக்க, போராட்டம் சோதனை நிந்தையாவமான கோரமாய் வந்து கிருபையில் நிலைக்க, தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. கல் மொழுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆக மாதை வருத்த, கல் மொழுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆக மாதை வருத்த, எல்லை எல்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுன் செல்கிறார். எல்லை எல்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமுன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேள் நேரங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறபடி நாள் நன்றி. நேரங்களுக்கு முன்பாக எங்களுக்கு தந்திருக்கிற புதிய மாதத்துக்காய் நன்றி. ஓ ஹல்லேலூயா. கடந்த 3 மாதங்களும் நேரங்களை நடத்தி வந்த இந்த வழிகளை நினைத்து பார்த்து நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேரங்களை நடத்தினீரே, நடத்துகிறீரே, தொடர்ந்து நடத்த போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, we praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஆராதனை. ஹல்லேலூயா. பலியான சிங்கரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே, பரிசுத்தரத்த
எனக்காக அல்ல பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரத்தம் எனக்காக அல்ல பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே வல்லவர் அவர் போதுமானவர் தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாய் கேடகமாய் போதுமானவராயிருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி தகப்பனே. தொடர்ந்து நாளிலும் கூட உடைய சமூகத்தில் கடந்து வந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நீ தந்த கிருபைக்காய் நன்றி. எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வருடம் முழுவதும் எங்களோடு உடைய கரம் இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்துக்காக நாங்கள் மறுவோக்கி பார்க்கிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி. தொடர்ந்து மீதியான வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். லேலுயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தை தந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலதுகையை பிடித்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய கரம் பிடித்து நம்மை நடத்துகிற நல்ல தேவன், அவர் நமக்கு துணையாயிருக்கிறார். யார் நமக்கு துணையாக இல்லாதிருந்தாலும் இந்த நாள் ஒரு அடைக்கப்பட்ட நாட்களை போல, எஸ், நெருக்கத்தின் நாட்களாக காணப்பட்டாலும், யோவான் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, யோவான் அருகிலே கடந்து வந்தவர், யோவானோடு இடைப்பட்டவர், அவனை தனியே இருக்க விடாத தேவன் இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறவர், அவரே நமக்கு துணை. ஆதியில் மனிதனை தேவன் உண்டாக்கின போது எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட தேவன், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தேவன் எனக்கு உங்களுக்கும் எனக்கும் அவரே துணையாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு துணை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உணர்கிறவர்களாக இருக்க வேணும். சங்கீதக்காரர் அழகாக சொல்லுவார் 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கமான நாட்களில், இந்த உபத்திரவத்தின் நாட்களில், பாடுகளின் நாட்களில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறவர். அவர் நமக்கு துணையாக இருந்து நமக்காக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் நமக்கு துணை. சங்கீதக்கார் 115 சொல்லும்போது அங்கே 10-11 வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். என் ஆண்டவர் யாருக்கு துணையாக இருக்கிறார்? அவருக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் அவரை நம்பி இருக்கிறது உண்டானால் அவர் நமக்கு துணையாயிருந்து காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் துணையாயிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், நாம் நம்பியிருந்த நம்பிக்கை அற்று போயிருக்கலாம், நம்மை விட்டு எல்லாம் தூர போயிருக்கலாம். ஒருவரொரு பார்க்கக்கூடாதபடிக்கு, ஒருவரோடொரு பேசக்கூடாதபடிக்கு தூர இடங்களுக்கு விலகி போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன்
நமக்கு துணையாய் நம்முடைய பட்சத்தில் நம்முடைய பக்கத்தில் நம்முடைய கரத்தை பிடித்து நின்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அதில் ஏசாயா 41:14 வாசிக்கிறோம், யாக்கோபின் சிறுபூச்சியே இஸ்ரவேலின் சிறுகூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ சிறியவன் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம், எளியவன் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கலங்குற, உன்னுடைய காரியங்களை பார்த்து நீ ஏன் சோர்ந்து போகிற? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். ஆனால் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்போஸ்தலன் பவுல் ரோமர்களிலிருந்து எழுதுவார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இன்றைக்கி நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் நமக்கு துணையாக இருக்கிறவர், அவர் தான் நமக்கு துணை. மற்ற எல்லா துணைகளும் ஒரு நாள் மாறி போகும். சூழ்நிலைகள் மாறும்போது துணையாக இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் துணையாக இராதபடிக்கு விலகி போகிற நாட்கள் உண்டு. அது இந்த நாட்களாக இருக்கலாம், எல்லாரும் விலகி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நர்மையான மகனே மகளே, நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலதுகையை பிடித்து இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து நடத்த நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உணர்கிறவர்களாக இருக்க வேணும். நாம் அதை உணரும் பட்சத்தில் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 44:4 நீங்கள் வாசிப்பீங்கனாக, இப்போதும் 1-2 வாசிக்கிறோம், இப்போதும் என் தாசனாய் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாய் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனை பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நீ பயப்படாத, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய சந்ததியை குறித்து, உன்னுடைய சந்தானத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நான் உனக்கு துணையாக இருக்கிறபடியினாலே உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை இன்றைக்கு கஷ்டப்பட்டு பாடுகளின் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தரை சேவிக்க கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்க நீ அறிந்திருப்பாயானால் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். என் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்க, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா, சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். அனுகூலமான துணை, இந்த நாட்களில் காணப்படுகிற உலகம் முழுவதும் வேதனைக்கு உள்ளான சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நம்முடைய இந்த ஆபத்து நேரத்தில் நமக்கு அனுகூலமான துணை, ஏற்ற துணை, அனுகூலமான துணையாய் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புதிய மாதம் 4வது மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு துணை செய்து அவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். 2:19 அதனுடைய 11வது வசனத்தில் இவனமாய் வாசிக்கிறோம். அது என்ன? நீங்கள் வாசிப்பீங்க, நான் உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது 19:11 ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திடமானதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணை. நாம் உத்தமமாக இருப்போமானால் கர்த்தர் துணையாக இருக்கிறார். நீ நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அழைக்கப்பட்டதான ஆபிரகாமை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கும். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறன்னா உத்தமத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். யோபை குறித்து வாசிக்கிறோம், அவன் உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு விலகுகிறவன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுவார், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், உத்தம குமாரன் என்று சொல்லி, உத்தம குமாரத்தி என்று சொல்லி, உங்களுடைய என்னுடைய பெயரை அவர் சொல்லுகிறதுக்கு தக்கதாக நம்முடைய உத்தமத்தில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கவர். நோவை நாட்களிலே பூமி சீர்கட்டதா இருந்தது, பூமியை அழித்து போடும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? அந்த நாட்களில் நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த உத்தமத்தில் நாம் உறுதியாக இருக்கவும். யோபின் மனைவி யோபை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன? நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஏன்? அவர் படுகிற வேதனையை பார்த்து. ஆனால் யோபு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் நன்மையை தவிர தீமை ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவருடைய பார்வையில் நாம் உத்தமமாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும். அவர் தான் நமக்கு அடைக்கலமும் பலனும், நம்முடைய ஆபத்து நாட்களிலே நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நம் அண்டிக் கொள்ளுகிறவர்களாக, அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும். உத்தமனுக்கு கர்த்த துணை. இன்னைக்கு நாம் உத்தமமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்த நமக்காய் துணையாய் நின்று நமக்கு யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக கானானுக்கு நேராக மோசையினாலே வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். அவர் வழிநடத்தப்பட்டு வருகிற வேளையிலே முன்னே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. ஆபத்து வேலை, முன்னால் போனால் செங்கடல், பின்னால் வந்தால் பார்வோனின் சேனை. அங்கே வலதுபுறம் இடதுபுறம் ஒரே ஒனாந்தரம், எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையை பார்த்து நீ ஏன்ட்ட முறையிடுற, உன் கோலை உயர்த்தி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லி சமுத்திரம் பிளக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது வனாந்தரத்தில் நடந்தவர்கள் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையில் கடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அப்பொழுது பார்வோனின் சேனைகள் பார்த்து அங்கே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க, எகிப்தியர் அவர்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்தியர் இஸ்ரவேலர் விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் நானும் உத்தமமாக இருக்கிற உண்டானால் கர்த்தர் நமக்கு துணை செய்து துணையாய் நின்று நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் அவராய் இருக்கிறார். யாத்திராவும் 14 அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். மோசேயை ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அது என்ன? எனக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிறவர்களாக அவரை நம்புகிறவர்களாக மாத்திரம் இல்லை, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும்? உத்தமமாக இருக்கிறவர்களாக இருக்க வேணும். உத்தமனுக்கு கர்த்த துணை. நீங்களும் நானும் உத்தமமாக இருக்கிறோமா இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கணும். இந்த முதல் தேதி இந்த பகல் வேளையில் தானே, இந்த கால வேளையில் கர்த்தாவே நான் உத்தமமாக உமக்கு முன் செல்ல உமை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க அறிந்தவர்களாக இருக்க வேணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவன் நமக்கு உத்தமமாகவும் நாம் உத்தமமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அவர் துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நாம் உணர்கிறவர்களாக, அதை நாம் விரும்புகிறவர்களாக இருக்க வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேணும். நம்முடைய வாழ்க்கை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. 86 சங்கீதத்தில் அவர் அங்கே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்ன? இங்கே ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார். என்னோடு எனக்காக நீர் என்ன செய்யணும்? எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை. என் ஆண்டவர் சொன்னார், ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் தேற்றுவேன்.
தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிற நல்ல தேவன். எனக்கு துணை செய்து நீர் என்னை தேற்றுகிறது என் பகைஞர் காணும்படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லலை கர்த்தர் எங்களுக்கு துணை என்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி. எகிப்தியர் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலரை விட்டு நான் ஓடி போவோம், அவர்களுடைய தேவனுடைய கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ண, அனுகூலமான அடையாளத்தை என்ன செய்யும் காண்பித்தருளும் என்று சொல்லுகிறதை பார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியங்களை மற்றவர்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே பார்க்கிறோம் உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை, போராட்டமான நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எங்கும் செல்ல முடியாது, யாருடையும் பேச முடியாது, கிட்ட நெருங்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தனே, யார் எனக்கு துணையாக இல்லையே, யார் எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டு இருப்பா என்று சொன்னார். என் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறேன். என் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக நமக்கு துணை நிற்கிற தேவன், நமக்காக யாவையும் அவர் செய்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். அது என்ன? நீங்கள் 2 புத்தகம் 14 அதிகாரத்தில் உங்கள் வேதத்தை திருப்புவீங்கனாக்க அங்கே ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 அதிகாரம் அங்கே ஆசா என்கிறதான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஆசா வேதம் சொல்லுகிறது 14:2 ஆசா தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ததான ராஜாவை பார்க்கிறோம். தான் தன்னை சுத்திகரித்து கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற தேசம் அனைத்தையும் அவன் சுத்திகரிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற நாள். என் ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்தார் 2 அதிகாரம் 13-14 அங்கே என் ஆண்டவர் சொன்னார், பாவங்களை பார்த்து பாவங்களின் மிகுதியினாலே நான் அங்கே கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் பார்த்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அவருடைய பாவங்களை மன்னித்து சேமத்தை கொடுக்கிற ஆண்டவர். இங்கே ஆசாங்கிறதான ராஜா அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் வந்த உடனே அவன் தேசத்தை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவார் 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கோ தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். நமக்கு துணை செய்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நல்ல தேவன், நமக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவர், நமக்கு துணை நின்று ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், நமக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். இங்கே ஆசா கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தார். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது. அங்கே நீங்கள் இந்த 14 நீங்கள் பின்னால் படித்து பார்ப்பீங்கனாக்க இவனிடத்தில் இருந்த ஆட்களை குறித்து நீங்கள் 8-9 பின்னால் வாசித்து பாருங்கள். ஆனால் இந்த ஆசாவுக்கு விரோதமாக 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனை 300 புறப்பட்டு வருகிறார்கள். அருமையான தேவப்பிள்ளையே, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள், நம்முடைய சிந்தைக்கு எட்டாத காரியங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில்
சோதனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், மற்றவர்கள் பேசுகிற நிந்தையான வார்த்தைகள், மற்றவர்களுமே அற்பமாக எண்ணுகிற காரியம் நம் உள்ளத்தை உடைத்திருக்கலாம். எங்கே ஆசா, வேதத்தில் வாசிக்கிறோம் 11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவனுக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். நீர் எங்களுக்கு துணை நில்லும். அவன் 10,00,000 பேரோடு வந்திருக்கிறான், 300 ரதங்களோடு வந்திருக்கிறான். உண்மைதான், எங்களிடத்துல கொஞ்சம் ஆட்கள் தான், எங்களுடைய படைபலத்தை நாங்கள் நம்பலை, நீர் எங்களுக்கு துணை நில்லும், பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அருமையான தேவப்பிள்ளையே, உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியமா இது? என்னால் முடியாது, இனி அவ்வளோதான், எழும்ப முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை செய்கிறவன், நான் உனக்கு துணையாக இருக்கிறவன், நான் உன்னோடு கூட இருக்கிறவன், நான் உன்னை விட்டு விலகுறது இல்லை. அவர் தான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த 4வது மாதம் முதல் நாளிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு துணை, வேறு எந்த துணையும் இல்லாமல் இருக்கலாம், யாரும் விசாரிக்காமல் இருக்கலாம், யாரும் உதவி செய்யாமல் இருக்கலாம், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆசா ராஜா தான், பக்கத்து தேசத்தை ராஜாவை துணைக்கு கூப்பிடல, அடுத்த நாட்டு படைபலத்தை அவன் ஆடலை, ஆனால் அவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், எத்தனை 100,000,000 மனுஷராக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறது உண்டானால், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை துணைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறோம், யார் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒருவேளை மனுஷனை நம்பியிருப்போமானால் வெட்கப்பட பண்ணி விடுவாங்க, வெட்கத்துக்கு முன்னால் நடத்திடுவாங்க நம்மளை. செல்வந்தர்களை நம்புவோமானால் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. படித்தவர்கள் பட்டதாரிகள் என்று நம்புவோமானால் வேதம் சொல்லுகிறது, நாசிக் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்டாக்கின தேவன் நமக்கு துணை செய்கிற ஆண்டவர். இங்கே யோசபாத் இந்த காரியத்தை சொன்ன உடனே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே பிரைசலாட் அங்கே அவன் செய்கிற ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. எனக்கு தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கூப்பிடணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணையாக வாங்க, ஆண்டவரை நீங்கள் எனக்கு துணையாக இருங்க ஆண்டவரை. அதனால தான் சங்கீதக்காரர் சொன்னார், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தார். நீர் எனக்கு துணையாக இருக்கிறத மக்கள் பார்க்கணும். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நான் விரும்புகிறவர்களாக இருக்கவர், எனக்கு தேவப்பிள்ளையாகி நம்முடைய வாழ்க்கையில் என் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாக, அவரை நம்புகிறவர்களாக, அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களாக இருப்போமானால் பிரைஸ் தி லார்ட், தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தங்கள் செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தோல்வி என்பது நமக்கு இல்லை, ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போஸ்தலனாய் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற வேளையில் 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல ஜெயம் கொடுக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 2 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பண், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எனக்கு தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கை நாம் சொல்ல முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு நினச்சி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் துணை நின்று
நமக்காய் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மை உங்களுக்கு தரும்படிக்கு, எதிர்பார்க்கிற காரியத்தில் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கத்த தருகிறவராக இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை அநேக நாட்களாக நான் செபித்து கொண்டு இருக்கிறேன், அநேக நாட்களாக என்னுடைய ஜபம் கேட்கப்படலை, அநேக நாட்களாக எனக்கு ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நடக்கும்? கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? உங்கள் கேள்விக்குரிய ஆச்சரியக்குறியாக கத்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிற ஆண்டவர், நம்மோடு கூட வருகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன். இன்றைக்கி தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கை நான் சோறுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவராய், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கனாக்கே, யோசுவா பயந்து கொண்டு இருக்கிற வேளையில் யோசுவாவுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் மோசியோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு துணை நிற்கிற ஆண்டவர், உனக்கு துணை செய்கிற கர்த்தர், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம யாவர் மூலங்கள் படியிடுவோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு துணை செய்கிற தேவன். இந்த நான்காவது மாதத்தில் இந்த முதல் நாள் இந்த கால வேளையில் தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறத. நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் தகப்பு நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களுடைய காரியங்களை எங்களுக்காய் நடப்பிக்கிறவர் நீராய் இருக்கிறபடியினால் நன்றி. நாளில் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் தொடர்ந்து இடைபடுவீரா? உம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற. நீர் துணை நின்று உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. தடைகள் எல்லாம் மாறட்டும், சோர்வுகள் பலவீனங்கள் மாறட்டும். தகப்பனே, விசேஷமாய் இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதான இந்த வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எங்கள் தேசத்தில் தேவன் விடுதலை தருவீராக. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விளக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே, தேவை நிறைந்த நாட்களிலே கர்த்தனே துணை நின்று துணை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.